எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா ஹோம். எல்லாம் வல்ல இறைவன் என்று அடிக்கடி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல என்ற சொல்லிலேயே இறைவனால் ஆகாத ஒரு காரியம் இல்லை என்பது நமக்கு புலனாகின்றது. இதை நாம் புலன் விசாரணை செய்தால்தான் விளங்கும். எங்கோ ஒரு இல்லத்திலே திருட்டு நடந்திருக்கிறது. இந்த திருட்டினை வெளிப்படுத்த போலீஸ் நிர்வாகம் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது என்று பத்திரிகைகளிலே படிக்கின்றோம். பணம் சேமிக்கும் பாங்கு ஒன்று கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, போலீசார் புலன் விசாரணை செய்கிறார்கள் என்கிறார். அது என்ன புலன் விசாரணை? ஆண்டவன் இவ்வுலகத்தை படைக்கும் பொழுது ஐம்பெரும் பூதங்களை வைத்து படைத்தார். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி ஐம்பெரும் பூதங்களை வைத்துத்தான் இந்த உலகத்தை படைக்கின்றான். ஆனால் சரியா உட்கார், கைய கட்டு, கைய அப்படி கட்டு, அவுக்கப்பட அப்படியே. அதுபோல் மனிதனை படைக்கும் பொழுது இந்த ஐம்பெரும் பூதங்களுடைய பிரதிநிதிகளாக ஐம்புலன்களை கொடுத்து படைக்கின்றார். ஐம்புலன் என்றால் செவி, கண், வாய், மூக்கு, மனம், இப்படி ஐம்புலன்களை வைத்துத்தான் நம்மை படைக்கின்றான். புலன் விசாரணை என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஐந்து இந்திரியங்களின் மூலமாக அந்த இறைவனை உண்மையாக விசாரிப்பது தான் புலன் விசாரணை. அப்ப போலீஸ்காரன் விசாரிக்கிற புலன் விசாரணை என்ன என்று கேட்டால், கண்ணாலே பார்த்து தேடுவார்கள், காதாலே விஷயங்களை கேட்டு திருடன் எங்கிருக்கிறான் என்று தெரிந்து கொள்வார்கள், நாய்களை விட்டு மோப்பம் பிடித்து மூக்குனாலே அவன் போகின்ற இடத்தை கண்டுபிடிப்பார்கள், வாயினாலே பேசி கேள்விகள் கேட்டு பதில் வரவழைத்து திருடு போன காரணம் என்னென்று கண்டுபிடிப்பார்கள், அனைத்தையும் ஒன்று சேர்த்து மனத்திலே எண்ணி இந்த திருட்டு எப்படி நடந்திருக்கும் என்று கண்டுபிடிப்பார்கள். இப்படி புலன்களினாலே ஐந்திரியங்களினாலே கண்டுபிடிப்பதற்குத்தான் புலன் விசாரணை என்று பெயர். நம்முடைய சமயம் உயர்ந்த சமயம். இதற்கு ஆதியிலே வேதகாலம் தொட்டு அழைக்கப்படுகின்ற நாமம் சனாதன மதம். குருஜி இன்று ஏதோ கதை சொல்லப் போகிறார் என்று நீங்கள் எண்ணியிருந்தால் ஏமாற்றம்தான். இன்று ஓரளவு நம்முடைய சமயத்தை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். ஓரளவு கதைகளெல்லாம் சொல்லுவதே நம்முடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதற்காகத்தான் ஏற்பட்டதே தவிர, ஏதோ பொழுதுபோக்குக்காக இந்த புராணங்களும் இதிகாசங்களும் தோன்றவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய சமயத்திற்கு ஆதிகாலத்திலே உலகம் தோன்றிய நாள் முதல் இந்த சமயம் என்று தோன்றியது, எப்படி தோன்றது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, நேரம் என்ன, தேதி என்ன என்று யாராலும் சொல்ல இயலாது. அனாதி மதமாக காணப்படுகிறது. ஆதியிலே இதற்கு பெயர் சனாதன மதம். நீ யார் என்று கேட்டால் பண்டைய காலத்திலே கூறுவார்கள், நான் ஒரு சனாதனன் என்றுதான் கூறுவார். சனாதன மதம் என்றால் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, அனாதியானது, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஆதியும் அந்தமும் அற்றது இறைவன் ஒருவனே. ஆக சனாதன மதம் என்றால் இறைவனே இந்த மதமாக காட்சி கொடுக்கின்றார். நாள்வெளியிலே பரங்கியர்கள்
கீழை நாடுகள் நோக்கி போரெடுத்து வியாபார நிமித்தமாக வந்து பாரத தேசத்தினை ஆட்கொண்ட பொழுது இவர்கள் சிந்து நதி தீரத்தின் வழியாக எட்டி பார்த்து அங்கு உள்ளவர்கள் எல்லாம் சிந்துக்கள் என்று கூறி நாளடைவில் அதை ஹிந்துக்கள் என்று மாற்றினார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய உண்மையான பெயரை மறந்து ஹிந்து மதம் ஹிந்து மதம் என்று சொல்லுகிறோம். ஹிந்து என்னும்படியான சொல்லே வடமொழியில் கிடையாது. இது வெள்ளக்கார வடமொழியா இருக்கலாம். ஆக நம்முடைய மதத்திற்கு சனாதன சமயம் சனாதன மதம் என்றுதான் பெயர். நாளடைவிலேதான் இது ஹிந்து மதம் என்று பெயரிடப்பட்டு இன்று பழக்கத்தில் இருந்து வருகிறது. ஆகினாலே பழக்கத்தில் இருந்து வருகின்ற காரணத்தினால் நாம் அடிக்கடி அதை பற்றி கூறும்பொழுது ஹிந்து மதம் என்றே கூறி சனாதனத்தை நினைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவனுக்கு என்ன உருவம், இவனுக்கு உருவம் உண்டா, இவனுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா, ஆண்டவன் என்று அழைக்கப்படும் அந்த ஆதி மூலத்துக்கு பெயர் உண்டா இருக்கிறதா இல்லையா, அப்படி பெயர் இருந்தா பெயரை யார் வைத்தார்கள், இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய மதம் நம்முடைய மதம். நம்முடைய மதத்தை சரிவர நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் இந்து மதத்தில் ஒன்றுமே இல்லை என்று ஒரு சிலர் நினைப்பர். காரணம், அவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, விளக்கிக் கொள்ளவில்லை, அல்லது சரியான விளக்கம் கொடுப்பவர்கள் இல்லை. சமயம் உயர்ந்த சமயம். ஐம்புலன்களினாலே ஆண்டவனை அறிய வழி சொல்லக்கூடிய மதம். காதால் இறைவனை அறிவன், கண்ணால் இறைவனை அறிவன், மூக்கால் இறைவனை அறிவன், வாயால் இறைவனை அறிவன், மனத்தால் இறைவனை அறிவன். எப்படி எப்படி அறிய முடியும்? ஊதுவத்தி வாசனை, ஊதுவத்தி வாசனையை பார்த்த உடனே இங்கு ஏதோ பக்கத்திலே பூசை அறை இருக்கிறது என்று நமக்கு மனத்திலே தோன்றுகிறது. அப்படி ஊதுவத்தி வாசனையை வைத்துக் கொண்டு, மலர்கள் வாசனையை வைத்துக் கொண்டு, ஓஹோ இங்கு இறைவனுக்கு பூஜை நடக்கிறது போலும் என்று இறை உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. எங்கோ தேவாரம் பாடுகிறார்கள், எங்கோ பஜனை செய்கிறார்கள், காதிலே அந்த ஒலியை கேட்ட உடனே இறையனுடைய பற்றி இவர்கள் பாடுகிறார்கள் என்று இறை உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. ஆலயங்களையும் கோபுரங்களையும் மூர்த்தங்களையும் கண்ணால் பார்க்கும் பொழுது இறை உணர்வு ஏற்படுகிறது. வாயால் சொல்லி சொல்லி அந்த இறைவனுடைய நாமத்தை கூறி கூறி இறை உணர்வு ஏற்படுகிறது. அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் அமர்ந்து மனத்தால் நினைக்க நினைக்க இறை உணர்வு ஏற்படுகிறது. இப்படி ஐம்புலன்களாலேயும் ஆண்டவனை அறிந்தால் ஒழிய நமக்கு இந்த பிறப்பு என்பது நிற்காது. கண்ணால், நாசிகமாகிய மூக்கால், செவி என்று அழைக்கப்படும் காதுகளால், இந்த நாக்கால், மனத்தால், இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமாகவும் இறையொளி பற்றியே கேட்பது, பார்ப்பது, நினைப்பது, சுவாசிப்பது என்ற எண்ணத்தோடு இருந்தால் ஒழிய இப்பிறப்பினை அறுக்க முடியாது. ஆக பிறப்பெடுக்க வேண்டும் என்றால் ஐம்புலன்கள் மூலமாக பார்த்துவிட்டால் மீண்டும் இந்த புலன்கள் எடுத்து பிறக்கும் வாய்ப்பு நமக்கு இல்லை. பெரும் பதவி, பெரும் பேரு சிவபதம் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, பரமபதம் வைத்து என்று சொன்னாலும் சரி, மோட்சம் என்று சொன்னாலும் சரி, மற்றொரு கேள்வி, இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா, இந்த இறைவனுக்கு உருவம் இல்லையா, எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததென இருந்தபடி இருந்து காட்டி என்று கூறுகிறது புராணங்கள். அருணகிரியம் பெருமான் பேசுகின்ற பொழுது அருவாய் உருவாய், உளதாய் இலகாய், அருவாய் என்று சொன்னால் அங்கே உயிரில் அங்கே உருவம் இல்லை, உருவாய் என்று சொன்னால் உருவம் இருக்கிறது. அது எப்படி உருவம் இல்லாததற்கு உருவம் வருமா என்று கேட்கலாம். நன்றாக கவனிக்க வேண்டும். நம்ம சமயத்திலே போதிக்கக்கூடிய பேருண்மைகளை முடிந்த அளவுக்கு கூறி பார்க்கிறேன், விளக்கிக் கொள்ளுங்கள். உருவம் இல்லாத ஒன்றுக்கு உருவம் வருமா என்று கேட்கலாம். ஏன் வரக்கூடாது? பிள்ளையார் சதுர்த்தி நாம் கொண்டாடுகிறோம். இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிற பொழுது
நம்முடைய சமயத்திலே ஒரு வழி, கடைக்கு சென்று பிள்ளையார் உருவம் வாங்கி வருவோம். அது எதிலே செய்யப்பட்டது? களிமண்ணில். தமிழகத்திற்கு பாரத தேசத்திற்கு வந்தால் அங்கே விநாயக சதுர்த்தி அன்று மூளை மூளையாக இந்த விநாயகர் செய்து விற்பார்கள். களிமண்ணை கூடையா போட்டு வச்சிருப்பான், கூட கூடையா. அங்கு போய் களிமண்ணை பார்த்தால் அங்கே பிள்ளையார் தெரியாது. அந்த களிமண்ணுக்கு அங்கே உருவமே கிடையாது. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இந்த வியாபாரி விநாயகர் போன்ற ஒரு உருவத்தை அச்சிலே செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த களிமண்ணை அதில் போட்டு ஒரு அடி எடுத்து அமுக்கி விட்டு எடுத்த உடனே உருவம் வருகிறது. உருவம் இல்லாத ஒரு களிமண்ணுக்கு உருவம் வருகிறது என்றால் இறைவனுக்கு உருவம் இல்லை என்றாலும் உருவம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஒரு அம்மா புடவை வாங்க காஞ்சிபுரம் சென்றாள். பட்டு புடவை நிறைய நெசை நெய்து விற்கிறார்கள். ஒரு அம்மா அந்த திருவழியா போனா புடவை வாங்க, கடை வீதிக்குள்ளே நுழைந்தார், தவறி போய் வேறு இடத்துல நுழைந்து விட்டார். அங்கு போனால் பஞ்சு, அதாவது சில்க் காட்டன், அதை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல. என்ன, இதுதான் சில்க் காட்டன். அது என்ன சில்க் காட்டன்? புடவை கிடைக்குமா? பத்து கடை தள்ளி போங்க, அடுத்த கடைக்கு போன, அங்க போனா புடவை இல்லை, இங்க நூலு தான் கிடைக்கும். இது எப்படி கிடைக்குது? பக்கத்து கடையில நாங்க அதை வாங்கி திரிக்கிறோம், திரிச்ச உடனே இங்க நூலாவது. அடுத்த பக்கம் போனா அங்கே தறியை போட்டு நெய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கடையில புடவை ரெடியா இருக்கு. புடவைக்கு உருவம் இருக்கிறது, இந்த புடவையில வேற மூலப்பொருளே கிடையாது, சில்க் மட்டும்தான் இருக்கிறது. இந்த பட்டு தனியாக இருக்கிற பொழுது அதற்கு உருவம் இல்லை. அதை அடித்து திரித்து நெய்த பிறகு அது உருவத்தை பெறுகிறது. ஆக உருவம் இல்லாத ஒரு பொருளுக்கு உருவத்தை கொடுக்க முடியும் என்று தெரிகிறது. ஆனால் புடவைதான் இந்த சில்க், இந்த பட்டினுடைய உருவம் என்று சொல்ல முடியாது. இந்த விநாயகர் உருவம்தான் களிமண்ணனுடைய உருவம் என்று சொல்ல முடியாது. உருவம் இல்லாததிலிருந்து உருவத்தை ஏற்றுக்கொண்டார். விநாயகர் சதுர்த்தி முடிந்தவுடனே அது பத்து நாள் கழித்து அதை கொண்டு போய் குளத்திலே போடுவார். போட்ட உடனே நீரிலே நினைந்து உருவம் மறைந்து கட்டியாக களிமண்ணாக மாறும். உருவமாக இருந்தது இப்ப உரு மாறிவிட்டது. உருவம் இல்லாத களிமண் முன்னே உருவம் எடுத்தது, உருவம் எடுத்தது குளத்திலே போட்ட உடனே உருவம் போய்விட்டது. ஆக உருவாகவும் இருக்க முடியும், அருவாக இருக்க முடியும். இதுதான் இறைவன், இறைவனுடைய நிலை. அப்படி என்றால் குருஜி இறைவனுக்கு பெயர் இல்லை என்றார்கள், எப்படி பெயர் வந்தது? சரி, நீ பிறந்திருக்கிறாயே இந்த மண்ணின் மீது, சோமசுந்தரம் என்று அழைத்த உடனே திரும்புகிறாயே, பிறந்த உடனே உங்க அம்மாவிடத்துல என் பெயர் சோமசுந்தரம், இனிமேல் சோமசுந்தரம் என்று அழையுங்கள் என்றா கூறுகிறீர்கள்? பிறந்த பொழுது அந்த குழந்தைக்கு என்னையா பெயர்? ஒரு பெயரும் இல்லை. எங்க வீட்டில் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிறார், எங்க வீட்டிலே பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிறார். ஆக குழந்தைன்னு சொல்றமே தவிர அந்த குழந்தைக்கு பெயர் இல்லை. பதினோராம் நாள் ஐயரை அழைத்து புண்ணியவாகனம் போன்ற சடங்குகளை செய்து இந்த குழந்தையின் மாமா மடியிலே இருத்தி அதன் வலது செவியிலே தாத்தா பெயரோ பாட்டி பெயரோ ஆணோ பெண்ணோ அதற்கேற்ப பெயர் வைக்கிறோம். சோமசுந்தரம் என்று அப்பொழுதுதான் பெயர் வைக்கிறோம். அதற்கு முன்னால் அதற்கு பெயர் இல்லை. பெயர் இல்லாத சாதாரண ஒரு குழந்தைக்கே நம்மால் பெயர் வைக்க முடியும் என்றால் அந்த பெயர் இல்லாத இறைவனுக்கு ஏறையா பெயர் வைக்க முடியாது. ஆண்டவனுக்கே பெயர் வைக்கலாமா? அடுத்த கேள்வி. நம்ம குழப்பத்துக்குனே நமக்கிட்டே சில ஜனங்கள்லாம் இருக்கு. ஆண்டவனுக்கே பெயர் வைக்கலாமா என்று கேட்பான். அப்ப ஒரு காரியம் செய்வோம், உனக்கு பிறந்த குழந்தைய நீ எப்படித்தான் அழைப்பாய்? ஃபேமிலி பிளானிங்ல மாட்டிக்காதவன் ஒருத்தன், ஆண்டவனுக்கு பெயர் வைக்கலாம், உன் குழந்தைக்கு பெயர் வைக்காது, வைக்க மாட்டேன். குழந்தை பிறந்த
குழந்தை கூப்பிட்டான். ரெண்டாவது பிறந்தது குழந்தை கூப்பிட்டான். மூணாவது பிறந்தது குழந்தை கூப்பிட்டான். இந்த ஏழையும் குழந்தையும் தான் கூப்பிடுறான். குழந்தைன்னா எது முன்னால வரும்? குழந்தைனா ஏழும் வந்துடுது. எப்போ கூட்டியலா? அப்புறம் இவனுக்கே சந்தேகம். நம்பர் ஒன் குழந்தை பேர் வைக்கலையா, நம்பர் இரண்டு குழந்தை, நம்பர் த்ரீ குழந்தை. அப்ப நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ பேர் தானே. ஆக பெயர் வைத்தால்தான் நாம் அறிய முடியும். பெயர் இல்லாமல் அறியக்கூடிய நிலை மகான்களுக்கு மட்டும். அந்த நிலையை அடைந்து விட்டால் நாமும் பெயர் இல்லாமலே அதை அறிய முடியும். அந்த பிரம்ம நிலை வருகின்ற வரையில் பெயரை வைத்துத்தான் அறிய முடியும். We need a destination. இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நாம் கூறினாலும் ஏதோ ஒரு உருவம் கொடுத்து வழிபட்டால்தான் நம்முடைய மனம் அதை விளக்கிக் கொள்ளும். இப்ப மற்றொரு கேள்வி, உருவமே இல்லாத அந்த இறைவனை இறைவன் என்று நம்மால் கருத முடியுமா? கேள்வி. ராமர் கோயிலுக்கு போனா ராமர் விக்கிரத்து கை இருக்கு, கால் இருக்கு, வில் இருக்கு, முகம் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, செவி இருக்கு, அப்ப உருவம் இருக்கு. இது ராமர் நான் கும்பிடுறோம். ராஜராஜேஸ்வரி ஆலயத்துக்கு வந்தா நான்கு கைகள் இருக்கு, பாஷாங் குஷம், வரத அபய ஹஸ்தம், புடவை கட்டி இருக்கு, கால்ல கஜ்ஜை இருக்கு, மெட்டி இருக்கு, மூக்குத்தி இருக்கு, தோடு இருக்கு, ஆபரணங்கள்லாம் இருக்கு, கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்கு ராஜராஜேஸ்வரி. இப்ப மற்றொரு கேள்வி, உருவமே இல்லாமல் அந்த இறைவனை அங்க பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? மாரியம்மன் கோயிலுக்கு போங்க, கிராமத்துக்கு கை இல்ல, கால இல்ல, மூக்கு இல்ல, உடனே ஒரு கல்ல நட்டான் மாரியா தாங்கிறான். நீ கல்லாக பார்க்கிறிய தவிர அவன் மாரியாத்தான் பார்க்கறான். கைய பார்க்கல, கால பார்க்கல, மூக்க பார்க்கல, வாய பார்க்கல, ஒண்ணும் பார்க்க. எந்த ஒரு பூஜை செய்தாலும் முதலில் விநாயகர் பூஜை செய்வது வழக்கம். மஞ்சள்ல பிள்ளையார் பிடிப்பாங்க. அது என்ன மஞ்சள்ல பிள்ளையார் துதிக்கைய காணையா அயிர் பிடிச்சார் மஞ்சள்ல. பார்த்தா மொத்தமா என்னமோ ஒரு கூடா இருக்க தவிர, ஒரு கோம்ப வச்ச மாதிரி இருக்க தவிர, அதுல கண் இல்ல, மூக்கு. என்னையா பிள்ளையாருங்கிறீங்க, துதிக்கைய காணமே. ஆக அந்த மஞ்சள் பிள்ளையார பிடிச்ச உடனே இது பிள்ளையார் என்கிற இறையுணர்வுனா உருவம் இல்லாத நேரத்திலும் இறையுணர்வு ஏற்பட வழி உள்ள மதம் நம்முடைய மதம். நமக்கு என்னது இவ்வளவு தெய்வங்கள்? இன்னொரு கேள்வி நமக்குள்ளேயே, தெய்வம் ஒன்றுதானே, பரபிரம்மம் ஒன்றுதானே, கடவுள் ஒன்றுதானே, ஈஸ்வரன் ஒன்றுதானே, ஆண்டவன் ஒருவன் தானே, ஆவி மூலம் ஒன்றுதானே, எத்தனைக்கு ஊறுப்பட்ட தெய்வம்? ராமர்னு ஒரு தெய்வம், கிருஷ்ணர் ஒரு தெய்வம், முருகன் ஒரு தெய்வம், சிவன் ஒரு தெய்வம், அம்பாள் ஒரு தெய்வம். அந்த அம்பாள்ல ஏகப்பட்ட ஜாதி, மாரியாத்தாளாம், மாரியம்மனா, மகாமாயியா, துர்கையா, சண்டியா, என்ன கதை என நமக்குள்ளேயே சந்தேகம். தெய்வம் ஒன்றுதான். யார் யார் மனம் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலே அவன் அதை அறிந்து கொள்வதுதான் நம்ம மதம். ஒன்றே ஒன்றுதான் தெய்வம், அதாவது சந்தேகமே கிடையாது. இந்த உலகம் அனைத்துக்கும் ஆண்டவன் ஒருவன் தான். There is no difference. ஒரே கடவுள் தான். அவன் இப்ப ஒரே கடவுள் தான், இவ்வளவு எதுக்கு? இந்த பிள்ளையாண்டானுக்கு என்ன பலகாரம் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு போண்டா பிடிக்கும். இவனுக்கு இட்லி பிடிக்காது. சில பேருக்கு இட்லி பிடிக்கும், போண்டா பிடிக்காது. சில பேருக்கு தோசை பிடிக்கும், இட்லி போண்டா பிடிக்காது. அத யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டாதான் ஜீரணம். மனத்தை மனம் விரும்பி ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாதான் அது நமக்கு நல்லதை கொடுக்கும். வேண்டாமல் பிடிக்காமல் உட்கார்ந்து சில பேர் சாப்பிடுவாங்க. ஒரு சாம்பார் சாதம் ஒரு மணி நேரம் போட்டு பிசஞ்சி பிசஞ்சி வேண்டாம் இருப்பா வாயில போட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிடறவனுக்கு இனிமே சாப்பிட வேண்டாம்னு தோணும். ஆக பிடிச்சு சாப்பிட்டா தான் உடம்புல ஒட்டும்னு அம்மா சொல்லுவாங்க. டே கண்ணா நல்லா ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுற, அப்பதான் உடம்புல ஒட்டும். ஆக ஆண்டவன் ஒருத்தன் தான். அவனுக்கு என்ன ரூபம்னு தெரியாது,
என்ன பெயர்னு தெரியாது, எந்த ரூபத்தையும் கொடுக்கலாம், எந்த பெயரையும் கொடுக்கலாம். அதனால்தான் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததன இருந்தபடி இருந்து காட்டி. ஆக இந்த போண்டாவை எடுத்துட்டாலும், தோசையை எடுத்துட்டாலும், இட்லி எடுத்துட்டாலும், மூலப்பொருள் என்ன, அரிசி மாவும் உளுந்து மாவும் ரெண்டும் ஜாயிண்டா இருக்கு. சிவம் சக்தி இணைஞ்சு போச்சு. இது ரெண்டுத்தையும் போட்டு உளுத்த பருப்பையும் ஊற வச்சு அரிசியும் ஊற வச்சு நல்லா ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சி அதை ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி விட்டா அடுத்த நாள் ஜிலு ஜிலுன்னு மேல வந்து நிற்கும், மகனே நான் ரெடி. உடனே அதை எடுக்க வேணும். எடுத்து நல்ல தோசை கல்ல போட்டு ஒரு கரண்டியை விட்டு ஒரு தோய் தேய்ச்சா அதுக்கு பேரு தோசை. அதையே மொத்தமா ஆவியில வேக வச்சா இட்லி. உருட்டி எண்ணெயில போட்டா போண்டா. போண்டா பிடிக்கிறவன் சொல்றா இட்லி மட்டம், அது நல்ல பொருளே. இட்லி சாப்பிடுறவன் சொன்னா உங்க போண்டாயா உடம்ப கெடுக்கும். தோசை தான் வஸ்தி. தோசை கட்சி, போண்டா கட்சி, இட்லி கட்சி, உருவங்கள் மாறலாம், உருவங்கள் மாறலாம், ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்தால் மூலப்பொருள் என்ன? இந்த மூன்று உருவங்களுக்கும் மூலப்பொருள் ஒன்றுதான். ஆகையினால சில பேருக்கு முருகனிடத்தில் ஈடுபாடு இருக்கும், சிலருக்கு ராமனிடத்தில் ஈடுபாடு இருக்கும், சிலருக்கு சிவனிடத்தில் இருக்கும், சில பேருக்கு அம்பிகை இடத்துல இருக்கும். உருவம் மாறினதுனால என்ன தப்பு? மூலப்பொருள் அந்த தெய்வம் ஒன்றுதானே. அடுத்த கேள்வி, சரி இவ்வளவு ஒத்துக்கிறோம் குருஜி, நீங்க அழகா பேசுறீங்க, ஆண்டவனுக்கு ஆதி அந்தம் இல்லாத ஆண்டம் ஒருத்தன் தான் சொல்லி போட்டீங்க, நியாயம் ஒருத்தன் தான் சொன்ன இந்த சிவனே, நான் தான் சிவன் வணங்குறேன், சிவபெருமான் தான் ஆண்டவன், வேற யாரும் இல்லை நான் நினைக்கிறேன், அதுதான் நியாயம். அப்ப அவனுக்கு பொண்டாட்டி எங்கிருந்து வந்தா? பார்வதி. ரெண்டு பிள்ளைகளா, மூத்தவன் விநாயகனா, இளையவன் முருகனா? அவன் ஒன்றுமே இல்லாத எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனும் இருந்தபடி இருந்து காட்டுகின்ற பரபிரமத்துக்கு பொண்டாட்டி உண்டா, கூட பிறந்தவன் உண்டா? என்ன கதை, இப்படி ஏமாத்துறாங்களே, ஏமாத்தல. பரம்பொருளை பற்றி நாம் நினைப்பதற்கு அங்கே ஒரு சில கதைகள் அமைந்தால்தான் நமக்கு விருப்பம் வரும். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு அம்மா சாதம் ஊட்டுவா, சோறு ஊட்டுதல் என்று பெயர். யாழ்ப்பாணத்தை சொல்லுவாங்க, குழந்தைக்கு சோறு தீத்துங்க, தீர்க்கணும், தீர்த்தி விடணும், தீர்த்தி விடுறது ஊட்டுவது எல்லாம் ஒண்ணுதான். ஆக குழந்தைக்கு சோறு தீர்த்தி ஆச்சோ, ரொம்ப அடம் பிடிக்கிறாரா அப்படிமா? ஆக குழந்தைக்கு சோறு ஊட்டுற போது சாப்பிட அடிச்சா ஓனு அழும், ஏற்கனவே போன ரெண்டு கவனம் சோறும் வெளில வந்துடும். அப்ப இந்த குழந்தை சாப்பிட வேணும், அதுக்கு என்ன பண்ணுவா? பாட்டி இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணா கண்ணா கதை சொல்றேன், சோறு தின்ன. பாட்டி கதை சொல், ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானாம், அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? வாயில போட்டுருவான். உடனே அந்த கதையில இருக்கிற சுவாரஸ்யத்தை சோறு உள்ள போகும். என்ன பண்ணா? வாயில முழுங்க சொல்றேன், முழுங்கிட்டு என்ன பண்ணா? அந்த ராஜா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான். அப்படியா? இன்னொரு வா உள்ள. இப்படி கதை சொல்லி கதை சொல்லி சோறு ஊட்டுவது போல, கதை சொல்லி கதை சொல்லி, புராணம் சொல்லி புராணம் சொல்லி, இறையருளை ஊட்டுகின்றது நம்முடைய சமயம். ஏதோ பொழுதுபோக்குக்காக இல்ல, எப்படி குழந்தைக்கு கதை சொன்னால்தான் அது சோறு உள்ள இறங்குறதோ, அது போல நாம் இன்னும் அந்த ஆண்டவனுடைய குழந்தைகள் தான். குழந்தைகளாகிய நமக்கு சோறு ஊட்டுகிறான் குருநாதர். சோறுனா என்ன? அது வடமொழியில அன்னம்னு பேரு. இந்த அன்னம்னா என்னன்னு தைத்திரிய உபனிஷத்து சொல்றது, அன்னம் நிந்தியாத் தத் விரதம் பிராணோவா அன்னம் ஷரீரம் அன்னாதம். பிராணே ஷரீர பிரதி ஷரீரே பிராணஹா பிரதிதிஷ்டதி ச ஏதத் அன்னம் அன்னே பிரதிதிஷ்டதி வேத பிரதிதிஷ்டதி அன்னவான்
அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா என்று உபனிஷத்து. அன்னம் ந சாட்சாத் ஆண்டவன் பகவான் கடவுள் ந நிந்தியா அவனை நிந்திக்காதே தத்து விரதம் இதையே விரதமாக கொள். சனிக்கிழமை பட்னி கிருத்திக பட்னி தேவையில்லடா, ஆண்டவனை நிந்திக்காமல் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள், அதுவே பெரிய விரதம். ஆண்டவன் சின்னவன், ஏன் ஆண்டவன் பெரியவன், அவன் ஆண்டவன் பெரியவன், இவன் ஆண்டவன் சின்ன, எல்லாம் ஒன்றுதானே. இப்படி உருவ வழிபாடும் அறிவு வழிபாடும் இரண்டினாலேயும் அந்த இறையருளை முழுமையாக பெறக்கூடிய மார்க்கங்களை சுலபமாக எடுத்து சொல்லுகின்றது நம்முடைய சமயம். ஆகினால சித்தப்பா மாமா, முருகனுக்கு மாமா திருமால், திருமாலுடைய தங்கச்சி பார்வதி, அவன் ஊட்டுகிறார சிவபெருமான், இதெல்லாம் எதுக்குன்னா அது உறவல்ல, கதை மூலமாக சொன்னா நமக்கு ஒரு இன்பம் இல்லையா. இன்னைக்கு டெலிவிஷன்ல எத்தனையோ விஷயங்கள் காட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் டெலிவிஷன்ல நண்ட பத்தி, பாம்ப பற்றி, பறவைய பற்றி, ஏதோ ஒரு நாட்டை பற்றி ஒரே டாக்குமெண்ட்ரியா காட்டிட்டு கொண்டிருந்தா நாம டிவி போட்டு வாங்குவோமா? அப்ப நானே வாங்க மாட்டேன். ஏதோ ஒண்ணுல ரெண்டு பிஷும் பிஷும் சினிமா, டமால் டுமியல் சினிமா, ஹிந்தி சினிமா, ஏங்க தமிழ் படம் சிங்கப்பூர்ல என்னவே என்னையா அவ்வளவு ஆர்வம்? டாக்குமெண்ட்ரி காட்டுறோம், அது நமக்கு விருப்பம் இல்லை. சினிமாவில் ஏன் விருப்பம்? அதுல கதை இருக்கு. மனிதனுக்கே கதையை கேட்கறதுல ஒரு இன்பம். இன்னைக்கு ரொம்ப பேர் கதை கேட்கணும் தானே வந்திய, இன்னைக்கு கதையே வேற கதை. நான் இப்படியே சொல்லி கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்க, வருங்காலத்துல ஒரு பயம் இருக்க மாட்டான் குருஜி உபன்யாசத்து. குருஜி நல்லா வடிவாகவே சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்ப என்ன ஒரே வேதாந்தம் யாருக்கு என்ன விளங்குது? நீங்க போய் வாருங்க, வேதாந்தம் சொன்னா பிடிக்காது. அதுக்காகத்தான் கதை சொல்லும், கதையின் மூலமாக அவனை நம் வசம் இழுத்து கதையின் மூலமாக அவனுக்கு தத்துவங்களை கொடுப்பான். இப்படி நம்முடைய சமயத்தில் அநேக தத்துவங்கள், அநேக கருத்துக்கள் ஒன்றொன்று கேள்விக்கு ஆரம்பித்தால் நாள் கணக்காக மாதக்கணக்காக சொன்னாலும் நம் சமயத்தை முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது முடியாது. ஆகையால் நம் பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியினை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அறிவோமானால் அந்த இறை அருளை முழுமையாக பெற முடியும். நமக்கு மின்சாரம் தேவை, இந்த அறையில வெளிச்சம் தேவை. இந்த அறையில வரக்கூடிய வெளிச்சம் ஏதோ இந்த மின்சாரத்தை ஓரிடத்திலே உற்பத்தி செய்வார்கள், நீர்வீழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு அல்லது ஸ்பெஷலா ஆர்டிபிஷியலா வாட்டர் போர்ஸ் கொடுத்து அந்த நெருப்பை வரவழைப்பார்கள். ஆக தண்ணீரில் இருந்துதான் நெருப்பு வருகிறது. அது தெரியுமா எல்லாம் இருக்கும், ரொம்ப பேருக்கு தெரிய சயின்ஸ். நீரில் இருந்துதான் நெருப்பு வரும், அந்த நீர் தான் நெருப்பையும் அணைக்குது. நீர் வேகமாக வீழ்ச்சிகளில் உழற போதுதான் சக்கரத்தை வச்சு சுத்தி மேக்னெட்டிக் பவர் உண்டாகி மின்சாரம் வருது. ஆக நீரிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது, அந்த நெருப்பை நீரினாலே அணைக்க முடியும். ஆக அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்பதற்கு அவனே அவன் காரியத்தை அவனாகவே செய்து கொள்ளுகிறான். அவனால் எடுத்துக்கவும் முடியும், அவனால் அதை அழிக்கவும். ஆக இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ நம்முடைய இந்த சமயத்தில் பிறந்ததற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நம்முடைய சமய உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த உணர்வு ஏற்படாத காரணத்தினால்தான் மருள் நீக்கி பிற சமயத்தை நாடி பிறகு அவனுக்கு சூழ்நிலை கண்டு திருவதிகை வீரத்தானத்திலே எம்பெருமான் அருள் பெற்று நாவுக்கரசன் என்று பெயர் பெற்று நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இருபடோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, கோமார்க்கே நாம் என்று மீள ஆளாய் பொய்வன சேவடியினை குறுகினோமே என்று ஒன்றுமே தெரியாதவன் வேதாந்தமாக பாட வேண்டும் என்றால் எத்தகைய இறையருள் அவனை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
குருஜி சரி, அடுத்த கேள்வி, ராமர் தெய்வமா? எங்க பார்த்தாலும் ராமாயணம் படிக்கிறாங்க, ராமர் கட்டுறாங்க. மேல வரலாம், மேல உள்ளவன் கீழே வரக்கூடாது. ராமகாதையிலே ஆண்டவன் நமக்கு எடுத்துக் கொடுத்த அருள் என்ன? ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்திருக்கிறான், அவனை அறிவோடு படைத்திருக்கிறோம். அந்த அறிவினாலே பேரறிவாகி நம்மை அவன் அறிய வேண்டும் என்று ஆண்டவனுடைய விருப்பம். அப்பொழுது வாழ்க்கையிலே மனிதன் இப்படி இருந்தால்தான் அந்த நிலையை அடைய முடியும் என்பதற்காக, ஒரு மனிதன் பிறப்பினாலே எப்படி இருக்க வேண்டும், தந்தையினிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், தாயினிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், மாற்றான் தாய்களிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், உடன் பிறந்த சோதரனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், மனைவியினிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், மிருகங்களிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், எதிரிகளிடத்திலே விரோதிகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முனிவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பக்ஷிகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யுத்தம் செய்தாலும் சண்டையை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நியாயத்தை வகுத்து அதுபோல இவன் நடித்து காட்டுகிறான். அது என்ன குருஜி, நடித்து காட்டுகிற சினிமா எடுக்கிறான், இல்ல டிராமா போடுறான், அதுக்கு ஒரு டைரக்டர் ஒரு ஆளு உண்டு. இந்த நடிகருக்கு டைலாக் எழுதி கொடுத்து படிக்க சொல்லுவான். இவன் பொம்பளை வேஷம் இவனுக்கு. அந்த பொம்பளை தன் கணவனை பார்க்கிறான், சந்திரமதி ஹரிச்சந்திரன், சந்திரமதி ஹரிச்சந்திரன் டிராமா, சந்திரமதி வேஷம் போட்டிருக்கா ஒரு பிள்ளையாண்டான், டைரக்டர் டைலாக் எழுதி கொடுத்தார், ஹரிச்சந்திரன் தர்பாருக்குள்ள நுழைவார். சுவாமி எழுதிருக்கு, சுவாமி ஆச்சரியம் போய் தங்களை நோக்கி நீங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று காத்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுதாவது வந்தீர்களே, சந்தோஷம். இதுதான் டைலாக். அவன் கொடுத்த உடனே படிப்பான், அப்பா நீ தான் சந்திரமதி, இங்கே ஆரம்பி. சுவாமி படிக்கிறான், நடிக்கிறான், சுவாமி தாங்கள் வருவீர்கள் என்று இத்தனை நேரம் காத்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுதாவது வந்தீர்களே, சந்தோஷம். ஓங்கி செவுட்மாரி நம்மள கோபம் வரும் டைரக்டர். அப்படி சொல்லக்கூடாதுப்பா, ஒரு மனைவி புருஷனை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லணும். அது எப்படிங்க நீங்க சொல்லி காட்டுங்க, சுவாமி தங்களுக்காக இந்நேரம் காத்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுதாவது வந்தீர்களே, சந்தோஷம். இந்த டைரக்டர் நடிச்சுனா அப்படிங்களா? ஆக ஒருவன் நடிச்சு காட்டினாதான் நமக்கு புரியுது எப்படி நடிக்க வேண்டும் என்று. ஆக மனிதனாக உள்ளவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வம் ராமனாக வந்து நடித்து காட்டியது, நாம் அதுபோல் நடக்க வேண்டும் என்று. உடனே அடுத்த கேள்வி, அசட்டு கேள்வி நிறைய வரும். அவரும் ராஜா, நான் என்ன பூஜா என்ன? அவர் ராஜாவா பிறந்தார், எல்லாம் செஞ்சார், நம்ம முடியாது. அதா கணக்கு, நீ ராஜாவா இருந்தால் என்ன, ராஜ்யத்தையும் துறந்து விட்டு மிருகங்களோடு அவன் பழகவில்லையா, பட்சியான ஜடாயுக்கு அருள் செய்யவில்லையா, விரோதிகளிடத்திலையும் பட்சமாக நடந்து கொள்ளவில்லையா? மனித தன்மை என்பது ராஜாவுக்கு வேற வயிறு, சாதாரண பூஜாவுக்கு வேற வயிறா? அவனும் கண்ணாலத்தான் பார்க்கறான், இவனும் கண்ணாலத்தான் பார்க்கறான். ஆக நம்மை இறையருளை நினைப்பதற்கு இறைவனே இப்படி திருவிளையாடல்கள் புரிந்து நடித்து காட்டி நம்மை அன்பழி நடாத்தி தன்னிடத்தில் ஈர்த்துக் கொள்ளுகிறார். இதுதான் நம்முடைய சமயத்திலே போதிக்க முடியாத பேருண்மைகள். குருஜி அதெல்லாம் சரி, நீங்க சொல்லிவிட்டீங்க, செவியினால ஆண்டவன் நாமத்தை கேட்கணும், மூக்குனால சுவாசிக்கணும், கண்ணால பார்க்கணும், நாக்கால சொல்லணும், மனத்தால என்னன்னா, அது என்னத்துக்கு ஹோமம், என்னத்துக்கு அவசியம் இல்லாம நெய்ய தூக்கி விடுவானே போக, இதெல்லாம் தேவையா? சாமிக்கு அர்ச்சனை பண்ணலன்னா அது நமக்கு அருள் பண்ணாதா? தேங்காய் உடைக்கணுமா, சுண்டல் பண்ணணுமா, நிவேத்தியம் செய்யணுமா, பூமாலை போடணுமா, இதெல்லாம் என்ன இருக்கு? எதற்காக? எதற்கும் ஒரு பழக்கம் வரவன். சில பேருக்கு டிவியை போட்டா தான் இவனுக்கு ஆபீஸ் கணக்கே எழுத வரும். சில பேருக்கு ரேடியோ போட்டா தான் பேச்சு, சில பேர் பத்தி வீட்டில் ரேடியோ போட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பான், ரேடியோ விட்டுனா இவனுக்கே பேச்சு நின்று போடும். ஏதோ ஒரு வேற ஒரு காரியம் செய்து கொண்டிருந்தா தான் இவன் காரியத்தை ஒழுங்கா செய்வான் பழக்கம். அதற்கு இதெல்லாம் நமக்கு தேவை. கோயிலுக்கு போகணுமா, அர்ச்சனை செய்யணுமா, செய்யணும். ஏன் கோயிலுக்கு போறதுன்னு தீர்மானம் வரும். இங்க இருந்து ராஜேஸ்வரி கோயில் போறோம், அவன் யோஜனை பண்ணுவான், ராஜேஸ்வரி கோயிலுக்கு போலாங்க, என்னங்க
காடி இருந்தா போலாம், பஸ் ஏறி போலாம், திரும்பி வந்து கொடுத்தா பஸ் கிடைக்க வேணும். ஒரு மாதிரி இருங்க, வெள்ளிக்கிழமையாவது போய் வருவோம். ஏறின பஸ்ல, பஸ்ல ஏறின உடனே இவனுக்கு என்ன ஞாபகம், ராஜராஜேஸ்வரி கோயில் தான் ஞாபகம். ராஜராஜேஸ்வரி ஞாபகம் தான் வேற ஞாபகம். டிக்கெட் முதற்கொண்டு ராஜேஸ்வரி கோயிலுமா வந்து இறங்கினான். இறங்கின உடனே சித்தப்பா ஞாபகமா? இல்ல, கோயில் ஞாபகம். அர்ச்சனை செய்ய வேணும், டிக்கெட் வாங்கினான், ராஜேஸ்வரி ஞாபகம், அம்பாள் ஞாபகம். அர்ச்சனை ஐயர் கொண்டா அம்பாளை பாத்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆக ஒரு 2 மணி நேரமாவது இவனுடைய எண்ணம் அங்கும் இங்கும் ஓடாமல் ஒரு நிலைப்பட்டு ஒரே இடத்துல நினைக்கிறதே, அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் இந்த பழக்கங்கள் தேவை. அது ஒருநிலைப்பட்டு விட்டவனுக்கு அர்ச்சனையும் வேண்டாம், அபிஷேகம் வேண்டாம், ஆலயம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். அது வேண்டாத நிலை வருகின்றவரையில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேணும். ஒரு பையனை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், விளக்கம் சொல்லு தெரியல குருஜி. இது மேத்தமேட்டிக்ஸ், விளக்கம் சொல்லுடான்னு. அவன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், 7 லெவல் பாஸ் பண்ண ஒரு பையன் தான் பக்கத்தில். அவனை கூப்பிட்டேன், நீ சொல்லு பண்ண தெரியல, அதுக்கு மட்டும் தெரியுது. படிப்படியா படிச்சு கொண்டு வரான். ஒன்றாம் கிளாஸ் குழந்தை, ஒன்னிலிருந்து 10 வரையும் சொல்றா கண்ணா, 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 5 சரியா சொல்லு, 1, 2, 3 4, 5, 7, 10 அஞ்சுக்கு அப்புறம் என்ன, 5, 6, 7, 8, 9, 10 அந்த குழந்தைக்கு நிறுத்தி சொல்லிக் கொடுத்தா பாடம் ஆயிடும். அப்புறம் ஒரு 10 நாள் ஆன பாடம் தலைகள் பாடம். 10 கே சொல்லு, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 எப்ப வருது இது, வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடம். இன்டர்வியூக்கு போனான் ஒரு பையன், BA படிச்சு போட்டு BA எக்கனாமிக்ஸ் படிச்சு விட்டு இன்டர்வியூக்கு போனான் இன்டர்வியூல ஒன்னு பத்து வரையும் சொல்லுவா நல்லா இருக்குமா என்ன மடை நாள் கேட்போம் ஒன்னு பத்து வரையில் என்ன ஒன்னு பத்து வரையில் கேட்டா சொல்லு இவன் கோபம் வரும் ஒன்னும் எழுநூத்தி பதினஞ்சு நாற்பத்தாறு முப்பத்தி ஏழுமா எனக்கு கோபம் என்ன யார் ஒன்னாம் கிளாஸ் பாடத்தை வந்து BA ஆனர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன் எனக்கு ஐ டோன்ட் லைக் யுவர் கம்பெனி வந்துருவான் ஆக ஒரு நிலையை BA ஆனர்ஸ் படிச்சவனுக்கு இன்டர்வியூல போய் ஒன்னுல இருந்து பத்து சொன்னா எவனாவது சொல்லுவானா அது போல பிரம்ம ஜானம் நமக்கு வரவரையில் இந்த அர்ச்சனை இந்த அபிஷேகம் இந்த ஹோமம் இந்த பூஜை இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல அப்படியே படி படியா படி படியா அந்த நிலையை வந்த பாடு இவைகள் ஒன்றுமே தேவையில்லை என்ன அறிய வேண்டியதை அறிந்து விட்டானு ஆக அதுவரையில் இந்த சடங்குகள் தேவைதான் குருஜி புரிய குருஜி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பசிக்கிறது, பசி ஏங்க, சாதாரண பசின்னா என்ன சாப்பிடுவீங்க? எங்க வீட்டுல ஏதாவது மரக்கறி ரெண்டு பண்ணுவாங்க, வாழைக்காய் கறி, கேபேஜ் கறி, உருளைக்கிழங்குல வெங்காயம் போட்டு காரக்கறி, எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு சாம்பார். நான் அதுக்கு மேல போதுங்க மோர் அதெல்லாம் அறியுங்க, சாம்பாரோட சரி மொத்தமா ஒரு இழுப்பு இழுத்துருவேன், சரி சந்தோஷம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன மூலப்பொருள், வாழைக்காய் கறிக்கு வாழைக்காய் வேணும், உருளைக்கிழங்கு கறிக்கு உருளைக்கிழங்கு வேணும், வெங்காயம் வேணும், தாளிச்சி கொட்ட உளுத்து பருப்பு கடலை பருப்பு கடுகு பெருங்காயம் எண்ணெய் வேணும், எல்லாத்தையும் தனித்தனியும் எடுத்து வச்சு சமயக்கட்டில் பரிசியா வச்சா
சோறுக்கு அரிசி வேணும், அதை வேக வைக்க தண்ணி வேணும், நெருப்பு வேணும். சாம்பாருக்கு இதே மாதிரி எல்லா ஐட்டங்களும் வேணும். இது அனாவசியமா அடுப்புல ஏத்தி இந்த வாழைக்காயை நறுக்கி போட்டு தோலை சீவி அதை வேக விட்டு அது வெந்த வெப்பாடு எடுத்து பொறுமையா உட்காந்து தனியா வடிக்க விட்டு நீரெல்லாம் எடுத்து அப்புறம் இருப்பு செட்டில எண்ணெயை ஊத்தி அது காயற வரையில் காத்துட்டு இருந்து கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு பொறிஞ்சு வந்த உடனே கடுக போட அந்த கடுகு வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள உளுத்து பருப்பையும் கள்ள பருப்பையும் அதை போட்டு ரெண்டு பரட்டு பரட்டி அது பொன்னிறம் வர்ற போதே மிளகாய தூவி ரெண்டு உப்பையும் போட்டு இந்த வாழைக்காய போட்டு அதை ஒரு அரை மணி நேரம் பரட்டி இருந்து அப்புறம் எடுத்து வச்சு கருவேப்பிலை கிள்ளிய போட்டு மூடி வச்சா கமகமான வாழைக்காய் சின்ன. இவ்வளவு கஷ்டம் கொண்டாயா வாழைக்காய்? அப்படியே தின்னு. உருளைக்காய் கொண்டா அப்படியே தின்னு. சாம்பார் அந்த பருப்பு அப்படியே போட்டுக்கோ, மஞ்சப்படியை போட்டுக்கோ, பெருங்காயத்தை போட்டுக்கோ, அப்படியே மிளகாயத்துக்கு வாயில போட்டுக்கோ, தண்ணி எவ்வளவு ஒண்ணும் ஊத்திக்கோ, சுட பண்ணணும், ஏறி அடுப்பு மேல உட்காரு, சாம்பார் கறி கூட்டு எல்லாம் ஆயிடுமே, செய்யலாமா? இதுக்கு மட்டும் நமக்கு பொறுமை இருக்கு. பொறுமையா கறி ஆறவர்கள் காத்திருக்கான், குழம்பு ஆறவர்கள் காத்திருக்கான், சாம்பார் ஆகிறவர்கள் காத்திருக்கான். பசி எடுத்தாலும் பரவாயில்ல நல்லா. ஆக சாதாரண ஒரு பசியை அடக்கவே இவ்வளவு நேரம் சமையல் பண்ணிக்கின்றவர்கள் காத்துட்டு இருக்கோம். ஆன்மீக பசி அடங்க வேணுமானா அர்ச்சனை, அபிஷேகம், ஆலயத்துக்கு போகுதல், பெரியோர்களை வணங்குதல், திருநீரிடல், அனுஷ்டானங்களை செய்தல், தோத்திரங்களை பாடுதல், இதெல்லாம் சமயக்கட்டுல பண்ற சமையல் மாதிரி. இவைகளெல்லாம் செய்து முடித்தாதான் வெந்த பண்டமாக எப்படி அந்த பசியை அடக்குமோ வேகாம வாழைக்காய் அப்படியே சின்ன என்ன ஆவாயம். அடுத்தபடியே ஆஸ்பத்திரி கேஸ் தான், திரும்பி அநேகமா வராது. ஐயருக்கு வாழைக்காய் கொடுக்க வேண்டியதுதான். ஐயருக்கு வாழைக்காய் கொடுக்க தெரியுமில்ல, யாராவது போயிட்டானா திதிக்கு வாழைக்காய் தான் கொடுப்பாங்க. குழந்தைக்கு இவர் வாழைக்காய் வயிற்றுல போச்சு, ஐயர் செய்த ரெண்டு வாழைக்காய். ஆக அதை வேக வைக்கணும், அதை கஷ்டப்படணும், சிரமப்படணும், அப்ப திங்குற போது ருச்சி. ஆக ஆலயம் போவது, சுவாமி கும்பிடுவது, ஹோமம் செய்வது, இத்தனை எவ்வளவோ ரகசியம் ஒன்றொன்று. இப்ப நான் தனியா ஆராய்ச்சி பண்ண நேரம் பார்த்தேன். அதை இவ்வளவும் எதற்காக என்றால் அந்த பசி அடங்க எப்படி அதை வேக வைக்க நீ இவ்வளவு எத்தனைகள் செய்கிறாயோ ஆன்மீக பசிக்கு இவ்வளவும் தேவை என்று கூறுகிறது. ஐயா நம்முடைய சமயம் பொய்யா சொல்லும். ஒரு பய வந்தான் எங்கிட்ட, குருஜி நான் உங்க சிஷ்யன், அதிசேக்க நாக்பூர்ல அந்த பெயருக்கு அந்த பயலுக்கு பேரு ராமசுப்பன் பேர், நான் ராமசும்பன் கூப்பிடுவேன். அடே ராமசுப்பா வாடா, என்ன வேணும்? குருஜி நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அடிசேக்க என்ன பெத்தவனுக்கே தெரியல, பெத்தவனுக்கும் தெரியல, என்னை சுத்தி உள்ளதற்கு நான் என்ன ஆரம்பத்தில் இந்த பய தெரிஞ்சுட்டான். சந்தோஷம் நமக்கு. நான் யார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். ரகசியம் அடிசேக்க, அதுவும் ரகசியம். விஷயம் என்னடா, எனக்கு இந்த க்ஷணம் கடவுளை பார்க்கணும், உங்களால காட்ட முடியும்னு எனக்கு தெரியும், இப்பவே காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த க்ஷணமே உனக்கு கடவுளை காட்ட நான் தயார், அது முடியாது. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு பா, என்னன்னு, நீ பூரண சரணாகதியோடு இருந்தால் காட்டுகிறேன். அப்படின்னா என்ன? You must be in complete surrender towards the Lord. பூரண சரணாகதி என்றால் கம்ப்ளீட் சரண்டர், உடல் பொருள் ஆவி அனைத்தும் என்னுகல்ல, ஐயனே உன்னுடையது என்ற அளவுக்கு உனக்கு அந்த சரணாகதி இருந்தால் காட்டுகிறேன். I'm coming tomorrow. வாடா. காத்தால 8:30 எப்பதான் எழும்பி காபி குடிச்சிட்டு பேப்பர் வாசிக்கின்ற நாக்பூர்ல வாசல்ல ஈசி சேர போட்டுக்கொண்டு வந்தான். பட்டா போட்டா விபூதி, பஞ்சகச்சம் வேஷ்டி, ஐயர் வீட்டுக்குள்ள கையில ரிஸ்ட் வாட்ச், கழுத்துல ருத்ராட்ச மாலை. குருஜி ரெடி. நான் என்னடான்னு கேட்டேன். கடவுளை பார்க்க ரெடி, காட்டுங்க. நான் சொன்னேன் நேத்து சாயங்காலம், கம்ப்ளீட் கம்ப்ளீட் சரண்டர் அம்மா கிட்ட வாங்க. போய் காதல சேர்க்கும் அப்படி விட்டான். ஒரு ஆறு அரைஞ்ச உடனே அந்த பயலுக்கு என்னமோ ஆயிப்போச்சு. குருஜி ஐ அம் சாரி,
யூ ஆர் அ கிரேட் பர்சன், வை டிட் யூ பீட் மீ? யாரா அடிச்சான்னு நீங்க தானே இப்ப அடிச்சீங்க. ஆனா மழை போயிட, யார அடிச்ச, என்ன அடிச்சேன்? யூ ஆர் நாட் இன் கம்ப்ளீட் சரண்டர். அடிச்சது யாரு, அடிப்பட்டது யாரு என்ற நினைப்பே இல்லாம இருக்கிற நிலதாண்டா கம்ப்ளீட் சரண்டர் பெயரு. இப்ப நான் நீ என்று எப்ப அந்த பிரித்து பார்க்கிற தன்மை உனக்கு, நானும் அற்று நீயும் அற்ற நிலைதான் பரபிரம்ம நிலை. நான் யாரோ அப்போது பகல் தெரியாதா, மணி தெரியாதா, மேல கீழே தெரியாதா, முன்பக்கம் பின்பக்கம் தெரியாதா, ஏற்ற தாழ்வு தெரியாதா? தெரியாது, அனுபவிச்சதுதான் புரியும். அது எப்படி? சின்ன உபமானம், புரியற மாதிரி சொல்றேன், விளங்குற மாதிரி சொல்றேன். இன்பம் பேரின்பம் ரெண்டுதான், இன்பம் வேறு பேரின்பம் வேறு அல்ல. அதுல ஒரு சிறு வித்தியாசம், இந்த சின்ன இன்பம் இன்பம், பெரிய இன்பம் பேரின்பம். அதுதான் சிற்றின்பம் பேரின்பம். என்ன குருஜி சிற்றின்பம்? ஆமா, புரியும்படியா சொல்றேன், நியாயமா நான் சொல்லக்கூடாது மேடையில, சொன்னதுனால என்ன தப்பு? இது நடக்காதா உலகத்துல? நடக்கிறது தானே. நீங்க இதன் மூலமாகவாவது விளக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியும் விளங்கல, உங்களுக்கு என்னைக்குமே விளக்க முடியாது. சிற்றின்பம்னா என்ன? ஆண் பெண் உறவு இதுதானே. இது என் நாய்க்கு முதல் கொண்டிருக்கு, பள்ளிக்கு முதல் கொண்டிருக்கு, தவளைக்கு முதல் கொண்டிருக்கு, மிருகம் எல்லாத்துக்கும் இருக்கு. நமக்கு பாக்கிறதுக்கு என்ன வெக்கமா இருக்குங்க? என்ன வெக்கம்? உங்க அப்பா உங்க அம்மா அவன் சேர்ந்ததுன்னா நீ பிறந்த,
உன் குழந்தைய மடி வச்சு கொஞ்சிய ரெண்டு பேரும் சேர்ந்துதானே பிறந்தது. அத சிற்றின்பம் ஒண்ணு இருக்கு. அது இல்லாம உலகத்துல சிற்று கிடையாது, படைப்பு கிடையாது. நமக்கு சொல்றதுக்கு என்னமோ மாதிரி கேட்டவரை ரகசியம் அதுதானே. இந்த சிற்றின்பத்தின் பொழுது மனைவிக்கும் புருஷனுக்கும் ஒரு நெருக்கம் வருது. நெருக்கம் வர்ற போது என்ன குருஜி இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. வேற வழி இல்லை, வேதங்கள் சொல்ற பிரமாணங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வெளியில போற போது சொக்கா துணிமணி எல்லாம் போட்டுக்கிட்டு வரீங்க, சரிதானா? இவ்வளவு தைரியமா ஒரு பய சொல்ல மாட்டான். நான் சொல்லுவேன், என்னைக்குதான் நீங்க தெரிஞ்சுக்கிறது. பாத்ரூம்ல நீங்கள் குளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பாத்ரூம்ல நீங்க எப்படி குளிப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியுமே, நான் சொல்லவா? அறையில துணி கட்டித்தான் குளிக்க வேணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. எத்தனை பேர் துணி கட்டி குளிக்கலாம், துணிஞ்சு துணி கட்டிக்காம குளிக்கலாம். இந்த நேரம் பார்த்து இவங்க மாமனார் வந்தார் வீட்டுக்கு. மாப்பிள்ளை இருக்காரா மகளே? அவர் அப்பா உட்காருங்க, அவர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவசரமா போனோமா, 11 மணிக்கு பிளேனு, அப்படியே வந்தேன். உன்னையும் பார்த்து மாப்பிள்ளையை மாத்திட்டு போலாம் வந்தேன். சட்டின்னு மாப்பிள்ளை சொல்லு, என்னங்க எங்க ஐயா வந்திருக்காரு, அவசரமா 11 மணிக்கு பிளேனா, உங்களை பார்த்து போன சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. என்னடி குடிச்சுக்கிட்டு இருக்கேன், பப்பா கொஞ்சம் இருக்க சொல்லு. ஏ பிறக்கிற போது துணியோட தான் பிறந்த கேட்கிறேன், சொல்லுங்க. பிறக்கிற போது துணியோட பிறந்தீங்களா இல்ல 2 வயசு வரை துணி கட்டிட்டே இருந்தீங்களா? உங்க அம்மா கட்டினா கூட அவுத்து போட்டுருவீங்களோ? அப்படி நிர்வாணமா இருந்த இவரு 30 வயசு ஆன உடனே மாப்பிள்ளையான உடனே மாமனார் வந்திருக்காரு, இருடு அந்த வேட்டியாடு, அவசர அவசரமா வேட்டிய அலங்கோலமா கட்டிக்கிட்டு, நமஸ்காரம் மாமா, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்க? அப்போ மாமனார பாக்குற போது உனக்கு வெக்கம், வெறும் உடம்போட வரத்துக்கு. நீ பிறந்த போது துணியோட பிறக்கல, வரலாமே. அப்படி வந்த அவர் என்ன நினைப்பாரு, ஐயோ ஐயோ என் மாப்பிள்ளை ஏன் இப்படி ஆய் போட்டாரு, எவனோ என்னமோ பண்ணி போட்டானே. உடனே ஊர்ல மாந்திரி நியாயமா போனா பயந்து விடுறான், அந்நியாயமா வந்தா ரசிக்கும். இதான் நம்ம தலையெழுத்து. அது இவர் துணி இல்லாத வர முடியாது. துணியை கட்டிட்டு மாமா வாங்க சவிச்சு மாறிக்கல. அப்ப மாமனார் முன்னால துணி கட்டிட்டு வர ஒத்துக்கல. இவனுக்கு மணி 9 ஆகி போச்சு, ஆபீஸுக்கு போனோம். இப்படியே அரை துண்டோட போக முடியுமா ஆபீஸுக்கு? அதுக்கு வேற ட்ரெஸ், பேண்ட், அதுக்குள்ள ஒரு ஜட்டி, அதுக்கு மேல ஒரு அண்டர்வேர், அதுக்கு மேல பேண்ட், ஒரு பனியன், அதுக்கு மேல ஒரு ஷர்ட், ஒரு டை, கோட்டு, தொட்டு, ரொஸ்து, புட்டு, இவ்வளவு மாட்டிக்கிட்டு உடம்பு வேத்து கொட்டுது. இல்ல அந்த டையெல்லாம் கட்டிட்டு ஆபீஸ்ல போய் அப்படியே உட்காந்து கோட்டை மட்டும் கைட்டு கேரல மாட்டி போட்டு எழுதுவார், படிப்பார், எல்லாம் பண்ணு. ஆக அந்த நேரத்திலும் உடம்பே எல்லாம் அவ்வளவு ஆசை. சம்பாதிக்க போற போது வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கஷ்டப்படணுங்கிறதுக்காக இவ்வளவு ட்ரெஸ் போட்டு பேனு கடையில் உட்காந்து புஷு புஷு எல்லாம் சொல்லி கஷ்டப்பட. ஆனால் அந்த நேரத்தில் நீ உடை போட்டுக்கிறியே, உடை போட்டுக்கிற போது சொல்லுடா மகனே, உனக்கு இன்பம் இருக்கிறதா? நிச்சயமா இல்லை. அப்ப உன் மனைவியோடு இருக்கிற போது உன் உடம்புல துணி இருக்க, உன் துணி எடுத்து போடுற, அவ துணி எடுத்து போடுற. அந்த நேரத்தில் உனக்கு அவ ஆணா பெண்ணா வித்தியாசம் உனக்கும் இல்லை அவளுக்கும் இல்லை. கட்டி பொருள்ற அருகட்ட மூடா. அந்த நேரத்தில் மனைவியோடு இணைகிற போது ஒரு இன்பம். குழந்தையை தோற்றுவிக்க நீ ஒரு நிலையில இருக்கிய, அந்த நிலையில அன்னைக்கு கிழமை என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? அந்த நேரத்தில் சொல்லுங்க, தெரியுமா? அந்த நேரத்தில் மாமனார தெரியுமா, மாமியார தெரியுமா, வீடு தெரியுமா, வாசல் தெரியுமா? எவனோ ஒருத்தன் கதவு இடிக்கிறான், அதுவாவது காதல விழுமா? அந்த சிற்றின்ப நேரத்திலேயே நீ எல்லாத்தையும் மறக்கிறேன்னா பேரின்பம் கிடைச்சா உன் நிலைமை என்னன்னு யோசித்து பாருடா மகனேன்னு என்ன மாதிரி மொட்டை சாமியார்கள் தான் சொல்ல முடியும், வேற எவனாலையும் சொல்ல முடியாது. பயப்படுவான். சாதாரண மனைவியோடு ஒரு நிலையில நீ அனுபவிக்கிறதுக்கே எல்லாம் மறந்து போறது. நீ இன்னாருமே மறந்து போறது, உன் உடம்புல துணி இல்லைங்கிறது மறந்து போறது, ஆபீஸ் மறந்து போறது, கடிகாரம் பாக்குற அது மறந்து போறது, ஃபேன் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் நின்று போச்சு, வேர்த்து கொட்டுது, அது கூட உனக்கு தெரியல. அந்த நேரத்தில் அந்த ஒரு கன நேரம், ரொம்ப நேரம் இல்லை,
ஒரு கண நேரம், அந்த ஒரு கண நேரத்தில் உனக்கு தேதி தெரியல, நட்சத்திரம் தெரியல, நாள் தெரியல, ஆனா உன்னை அறியாம ஏதோ ஒரு இன்பம், அந்த இன்பத்துல எல்லாம் மறந்து போச்சு. இந்த ஒரு கண நேரம் நிற்கிற இந்த இன்பத்திலேயே நீ எல்லாவற்றையும் மறப்பாயானால் என்று நினைத்து நிற்கிற பேரின்பம் கிடைச்சா உனக்கு எதுனா நினைப்பு இருக்கும், உலகம் அனைத்தையும் மறந்து விடுவாய், ஆண்டவனாகவே நீ ஆகி விடுவாய். ஆண்டவன் ஆகிறதுக்கு பேரின்பம் அடையிறதுக்கு சித்தின்பம் தேவையில்லை, அதை செலவழிக்காமலே இருந்த இடத்திலிருந்தே அனுபவிக்க முடியும். அதற்குத்தான் நம்முடைய சமயங்கள் வழியை சொல்லுகின்றன. எப்பேற்பட்ட சமயம் நம்முடைய சமயம், தத்துவங்களையும் ரகசியங்களையும் புட்டு புட்டு சொல்லும். அதை பாங்குடன் புரிந்து கொண்டு பின்பற்றுவோமானால் சத்தியமாக மீண்டும் இந்த ஐம்புலன்கள் இல்லாத ஏற்படுகின்ற சரீரத்தை எடுத்து இந்த உலகத்திற்கு வர வேண்டாம், பெரும்பத்தை அடையலாம், மோட்சத்தை அடையலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் வேதங்கள் எல்லாம் பறையாற்றுகிறார்கள், பறையாற்றுகின்றன என்று கூறி அப்பேற்பட்ட சமயத்திலே பிறந்த நாம் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என்று எண்ணி இதுவரையும் சொல்லிய விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது விளங்கியிருந்தால் சந்தோஷம். விளங்கி உள்ளதை உங்கள் குழந்தைகளுக்கு பாங்குடன் எப்படி சொல்ல வேணுமோ அப்படி சொல்லி நம் சமயத்தை அவர்கள் மறவாமல் இருக்க நாமும் துணையாக இருக்க வேண்டும், நாமும் நம் சமயத்தை மறவாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி நீங்கள் அனைவரும் இறையொருள் முழுமையாக பெற்று மீண்டும் பிறவாத வரம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று உங்கள் சார்பிலே இறைவனை வேண்டி விடைபெறுவோம். சிம்மையும் வளர்ச்சியற்றவன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கினை மருந்து கத்தியிற்கலைத்து பாடுகின்ற பன்மையும் பாடுபோர்க்கநேக போக பக்தியங்கள் என்றும் வாங்க எங்கள் இயற்கையான சித்தியை தந்தி ஞான மூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் ராமகீர்த்தனம் பறந்து நாடலாம் சொவிக்கவும் வருடாக இன்ப பொங்கி வீடலாம் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டோம் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று அன்னை 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 அம்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்க நந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கு மங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாக முற்றவை சேர்த்து வைத்து ஜெய அதிபர சக்தி ஹரஹர நம பார்வதீபதே ஜானகி காந்த ஸ்மரணம் சதா சன்னத்ர கோவிந்த நாமசங்கீர்த்தனம் கோலா குண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திகி ஆஞ்சநேய சுவாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரி நாம ஸ்மரணம்